மயிலம்மா மல்ல கட்டலாமா வணக்கம் பவன் குக்கிங் மூலம் இன்று நான் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று உங்களுக்கு கடலைப்பருப்பில் பகோடா செய்து காட்டலாம் என்று நினைக்கிறேன் கடலைப்பருப்பு பகோடா கூடுதலாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவார்கள் முதலில் இதற்கு தேவையான சாமானை நான் சொல்கிறேன் முதலில் கடலைப்பருப்பு 2 கப் இஞ்சி உள்ளி உள்ளி ஒரு 10 பல் எடுங்கோ இஞ்சி 2 இன்ச்சஸ் 10 செத்தல் செத்தல் அரை கொஞ்சம் இதுவா அரைச்ச கொஞ்சம் அரை இதுவா அரைச்ச செத்தல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் 2 டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை வேண்டிய அளவு சால்ட் இவ்வளவு தான் இன்று பகோடாவிற்கு செய்ய தேவையான பொருட்கள் முதலில் நாம் இந்த கடலைப்பருப்பை 2 மணித்தியாலங்கள் ஊற வைக்க வேண்டும் 2 மணித்தியாலம் ஊற வைத்து அதன் பின் தான் நாம் அரைக்க வேண்டும் இந்த கடலைப்பருப்பை இப்பொழுது நாங்கள் இதுதான் 2 மணித்தியாலம் ஊற வைத்த கடலைப்பருப்பு இதை நான் இப்போ மிக்சியில் அரைக்க போகிறேன் முதலில் கடலைப்பருப்பு உள்ளி இஞ்சி போட்டு விட்டேன் இது சால்ட் அளவாக சால்ட்டை நீங்க போட வேணும் நீங்க எவ்வளவு கடலைப்பருப்பு போடுறீங்களோ அதற்கேற்ற மாதிரி அளவாக சால்ட்டை போட வேணும் இப்பொழுது இந்த கடலைப்பருப்பை நன்றாக அரைக்க வேண்டும் பார்த்தால் இல்லை இன்னும் சிறிது அரைவிட நல்லாக மைய அரைக்க கூடாது கொஞ்சம் அரைவிட வேணும் அதான் திருப்பி அரைவிடுவதற்காக இப்பொழுது இணையம் அரைவிட்டு போனோம் வெளியில பார்க்கவே எங்களுக்கு தெரியுது மிக்சி ஆஃப் பண்ணிட்டு ஒரு கார் நாங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும் அரைவிட்டுருக்கு வடிவாக அரைவிட்டுருக்கு நல்ல மைய அரைவிடக்கூடாது கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கடலைப்பருப்பு இருக்கிற மாதிரி அரைச்செடுக்கணும் இதை நாங்கள் ஒரு பாத்திரத்தில் வழித்து போட்டு விட்டு கடலை பருப்பு அரைச்சாச்சு இப்பொழுது பெருஞ்சீரகம் போட போறேன் பெருஞ்சீரகம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பெருஞ்சீரகம் போடலாம் பெருஞ்சீரகத்தை சேர்த்து அரைக்க கூடாது அடுத்ததாக இது மிளகாய் க்ரஷ் பண்ணினது இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் செத்தல் ஒரு 10 செத்தல் நீங்க போடலாம் செத்தல் சிறிதாக வெட்டி வைத்திருக்கிறேன் சிறிது சிறிதாக விரும்பினாக்கள் உறைப்பு விருப்பமானாக்கள் 10 போடலாம் கொஞ்சம் விருப்பம் குறைவானாக்கள் குழந்தை பிள்ளைகள் சாப்பிட்றவங்க இதுல நீங்க குறைத்து போடலாம் அடுத்ததாக கறிவேப்பிலை சிறிது சிறிதாக அரிந்து வைத்துள்ளேன் கறிவேப்பிலை நீங்க வடிவா போடலாம் இப்பொழுது இதை குழைக்க போறேன் ஏற்கனவே உப்பு போட்டு விட்டோம் உப்பு போட்டு அரைத்து விட்டோம் அதனுடைய உப்பு போட தேவையில்லை நாங்க இதை குழைத்து விட்டு
இப்பொழுதும் எல்லாம் வடிவாக திரண்டு புளைப்பட்டு விட்டது. இனி நான் அடுப்பில் எண்ணெயை வைத்து சூடாக்கி அதன் பின்பு பவுடர் மாவை போடப்போகிறேன். சட்டி சூடேறி விட்டது, நான் எண்ணெய் விட போகிறேன். இதற்கு கொஞ்சம் அதிகப்படியான எண்ணெய் தேவை. என்னென்னா நல்ல எண்ணெய், நிறைய எண்ணெய் இருந்தால் தான் பவுடர் நல்ல வடிவாக வரும். இது வந்து பவுடர் வடிவாக வரும். பவுடர் கடலைப்பருப்பு அரைச்சு எல்லாம் பிசைந்து வைத்துள்ளோம். செத்தல், கறிவேப்பிலை, புள்ளி, இஞ்சி, பெருஞ்சீரகம், உப்பு எல்லாம் போட்டு திரட்டி வைத்துள்ளோம். எண்ணெய் இங்கு சூடாகிவிட்டது. இப்பொழுது தண்ணீரில் கையை தோய்த்து விட்டு, இல்லையென்றா கையில் ஓட்ட பார்க்கும், தண்ணீரில் கையை தோய்த்து விட்டு நாங்கள் இந்த பகோடா மாவை அதிகமாக எடுக்கக்கூடாது. அதிகமாக எடுத்தால் கூட இதுண்டும் ஒரு சின்ன கையு களவாக சின்னனாக எடுத்து தான் அனுப்ப புளிய போகும். இந்த புளிர விதத்தை, புளிர விதம் தான் முதல் முக்கியம். புளிர விதத்தை பார்க்க கைக்குள் அளவாக சிறிதாக எடுத்து கூட எப்பொழுதும் சில பேர் தட்டி தட்டி போடுவார்கள். ஆனால் அப்படி தட்டி போடுறதை விட இப்படி நீங்கள் குளிர்ந்து பாருங்கோ, குளிர்ந்து பார்த்தால் இந்த பகோடா மிகவும் ஒரு 2 கிழமை 3 கிழமை குறைந்தது 1 மாதம் வைத்திருக்கலாம். குளியும் போது நீங்கள் பார்க்க வேணும் எப்படி அந்த பகோடா விழுகுதுண்டு. எடுக்க மாவை கணக்கு எடுக்கக்கூடாது, சிறிதாக அளவாக எடுத்து நீங்கள் குளிய வேணும். புளியும் போது பாருங்கோ எப்படி விழுதுண்டு பாருங்கோ. நீங்கள் ஃபாஸ்டாக கொஞ்சம் செய்தாத்தான் பகோடா பொரித்து கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் அடுப்பில் இருக்க வேணும், அடுப்பில் இருக்க வேணும். பொன்னிறமாக வரும்போது எடுக்க வேணும், கோல்டன் கலரில் வரும்போது எடுக்க வேணும். அப்படிதான் அந்த பகோடா கணக்காக இருக்கும். இன்னும் சிறிது பொரிய வேணும். இது நீங்கள் ஒரு 2 கிழமையும் வச்சு வீட்டில் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். இந்த இப்பொழுது பகோடா பொன்னிறமாக வெந்து விட்டது, எடுக்கக்கூடிய பதத்துக்கு வந்துட்டது. இப்போ நாங்கள் எடுக்க போகிறோம். எப்பொழுதும் நீங்கள் என்ன எண்ணெயில் சுடுறதுண்டாலும் நல்லொரு நெட்டோண்டு பாவிக்கணும். ஏன்னா அந்த எண்ணெய் வடிஞ்சு கீழே போயிடும். இப்போ எல்லாருக்கும் எண்ணெய் பதார்த்தங்கள் கூடாதபடியாக நாங்கள் கூடுமான வகையில் எண்ணெயை தவிர்க்க வேணும். அப்போ இப்பொழுது பகோடா பதத்துக்கு வந்துட்டது. நான் பகோடா எடுத்து நெட் சட்டி போடுகிறேன். இப்பொழுது பவுடா பார்த்தால் உங்களுக்கு தெரியும், நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் பவுடா முடிந்து விட்டது. இப்பொழுது இன்று என்னுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து சீட்டா, என்னுடைய மை சன். சீட்டா, சீட்டா பவுடா குட் பாய், சீட்டா குட் பாய், சீட்டா நைஸ், சீட்டா நைஸ். ஓ, அவர் சாப்பிட்டு பார்த்துட்டார், குட்ன்னு சொல்லிட்டார். சீட்டாவை உங்களுக்கு பிடித்திருந்தால், என்னுடைய பகோடா உங்களுக்கு பிடித்திருந்தால், நீங்கள் பவுன் குக்கிங் மூலம் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மீ. தேங்க்யூ.